வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வாசு. நடந்து முடிஞ்ச 2020 வேர்ல்ட் கப் கிரிக்கெட்ல பார்த்தீங்கன்னா, இந்தியா செமிஃபைனல்ஸ்ல இங்கிலாந்து கூட ஒரு மோசமான தோல்வியை தழுவி வந்து நடைய கட்டி இந்தியாவுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. இதனால கொதிப்படைஞ்சு போயிட்ட நம்ம இந்திய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமா வந்து திட்டி திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. அப்படி அவங்க பதிவு பண்ண கருத்துக்களை மிக முக்கியமான கருத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட அந்த டீம் செலெக்ஷனே சரி கிடையாது. அதாவது செலக்டர்ஸ் வந்து ஒரு கரெக்டான டீமை செலக்ட் பண்ணல. முக்கியமாக அந்த செமிஃபைனல்ஸ்ல பார்த்தீங்கன்னா விளையாட வேண்டிய சஹால் வெளியே இருந்தார், விளையாட தேவையில்லாத அக்ஷர் பல்லட் உள்ள விளையாடிட்டு இருந்தார் அப்படின்ற கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கேப்டன் சி மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ரோஹித் சர்மா வந்து ஒரு நல்ல கேப்டனாக அவரால் செயல்பட முடியல, அதே போல் அவருடைய ஃபிட்னஸும் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு ஓப்பனாக கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி அவங்க பதிவு பண்ண மற்றொரு கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹர்திக் பாண்டியா கிட்ட கேப்டன்சி கொடுங்க, அவர் நல்லா பண்ணுவார் அப்படின்றது தான். ஸோ இப்போ அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே 2020 வேர்ல்ட் கப் கிரிக்கெட் நடந்துட்டு இருக்கும் போதே இந்திய அணி அறிவிக்கப்பட்டது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து தொடருக்காக, அதாவது இப்போ ஆடிக்கிட்டு இருக்க நியூசிலாந்து தொடருக்காக அறிவிக்கப்பட்டது. ஸோ அப்போவே பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சி கீழே தான் பிளேயர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஹர்திக் பாண்டியா, இவ்வளோ கூடிய ரசிகர்கள் கேட்கக்கூடிய ஹர்திக் பாண்டியா அப்படி என்ன தான் பண்ணிட போகிறார் அப்படின்னு உலக கிரிக்கெட் ரசிகர்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் கிரிக்கெட்டோட சீனியர் பிளேயர்ஸே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் என்ன தான் பண்ண போகிறார் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துட்டு இருந்தது. ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷனோட இந்த எக்ஸ்பெக்டேஷன் தாமல் எவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா தன்னோட இளம்படையோட நியூசிலாந்து போய் சேர்ந்தாருங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா மழையால் ட்ராப் ஆயிடுச்சு. ஐயோ என்னடா அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ரசிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டாவது மேட்ச் நடந்ததுங்க. உண்மையாக வந்து ஒரு பெரிய வெற்றியை வந்து இந்திய அணி பதிவு பண்ணிச்சு. அதாவது 190 ரன்கள் அப்படின்றது, அதாவது மாற்று மண்ணில் இந்தியா இல்லாமல் ஒரு மாற்று இடம், அதாவது நியூசிலாந்து கிரிக்கெட் கிரவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பவும் பேட்டிங் ரொம்ப ஸ்ட்ரகுலாக இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்ட்ஸ், அங்கேயும் 190 ரன் அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சூரியகுமார் யாதவ் வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய, அதாவது இந்தியா சாதா மிஸ்டர் 360 சொல்கிற அளவுக்கு மாறி போயிட்டு சூரியகுமார் யாதவ் ஒரு வேற லெவல் இன்னிங்ஸ் விளையாட, பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பவுலிங் போட இந்தியா வந்து ஒரு பெரிய வெற்றியை பதிவு பண்ணாங்க. ஒரு 65 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பதிவு பண்ணாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா காரணம் நிச்சயமாக வந்து சூரியகுமார் யாதவோட ஒரு சதமாக இருந்தாலும் கூட, அதை தாண்டி ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சி எவ்வளோ அழகாக கேப்டன்சி பண்ணால் நம்ம நிச்சயமாக பார்க்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் 2020 வேர்ல்ட் கப் சீரீஸில் பார்த்தீங்கன்னா அணியில் எடுக்கப்பட்டு கூட உள்ள விளையாட விடாத, அல்லது வந்து விளையாட விட்டாலும் பவுலிங் வீச வந்து வாய்ப்பு அளிக்கப்படாத அந்த தீபக் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பவுல் பண்ணார். 4 ஓவர் முழுசாக போட்டார், 4 விக்கெட் எடுத்தாருங்க. ரொம்ப பிரில்லியண்ட்டான ஒரு பவுலிங் வந்து டிஸ்பிளே பண்ணார். இப்படிப்பட்ட பவுலர் கேம்பா நீங்கள் சான்ஸ் கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இடம் தான் செஞ்சது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓப்பனர்ஸ் எப்பவுமே வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் தான் வந்து இந்திய அணி வந்து ட்ரை பண்ணுவாங்க. பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா, ரிஷப் பாண்டியும் இஷாந்த் கிஷனையும் வச்சு இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் நிறைய கேள்விகள் இருக்குது. சஞ்சு சாம்சன் வந்து ஓப்பன் பண்ண வச்சிருக்கலாமே, சஞ்சு சாம்சன் நல்ல ஃபார்மில் இருக்கார் அப்படின்ற கேள்விகள் இருந்தது. இதற்கான பதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லிட்டாருங்க. என்ன அப்படின்னா, இந்த சீரீஸ் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு டெஸ்ட் தான் இது, இந்திய அணியை வந்து நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக ட்ரை பண்ண போகிறோம், அதுக்கான பரிட்சையாத முயற்சி தான் இந்த ஆட்டங்களாக இருக்க போகுது, அதனால் எல்லா பிளேயர்ஸையும் ஆட வைக்க போகிறோம், முக்கியமாக வந்து ஆல்ரவுண்டர்ஸுக்கு நாங்கள் ப்ரையாரிட்டி கொடுக்க போகிறோம் சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த வகையில் தான் வந்து டீமையும் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போது சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக நெக்ஸ்ட் மேட்ச்சில் ஆட வைப்பார் அப்படின்றத மாட்டுக்கிறது கிடையாது. ஏன்னா யார் எப்படி விளையாடுறாங்கன்றது பார்க்கணுன்றதுல ஹர்திக் பாண்டியா ரொம்ப உறுதியாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் விவிஎஸ் லக்ஷ்மண், இந்த சீரீஸ்க்கு மட்டுமே தற்காலிகமாக நியமிக்கப்பட்டிருக்கிற கோச் அவர். ஸோ அவரும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார், எல்லாருமே விளையாட வைக்கணுன்றது. ஸோ அதனால் ஏற்கனவே ஒரு மேட்ச் நமக்கு போயிடுச்சு, அதாவது மழையால் போயிடுச்சு, இன்னும் பெண்டிங் இருக்கிறது ஒரே ஒரு மேட்ச் தான், அது முக்கியமான மேட்ச். ஏன்னா அதில் வின் பண்ணுற நம்ம சீரீஸ் வின் பண்ணலாம். இருந்தாலும் கூட என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இது நிச்சயமாக வந்து நம்ம உறுதியாக வந்து சொல்லலாங்க, நிச்சயமாக அந்த மாதிரி வந்து சஞ்சு சாம்சனுக்கு ஒரு பிளேஸ் இருக்கும், அவர் நிச்சயமாக ஓப்பன் பண்ணுவார் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஹர்திக் பாண்டியா தான் எங்களுக்கு கேப்டனாக வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த இந்திய ரசிகர்களை ஏமாத்தாத அளவுக்கு ஒரு பெரிய வெற்றியை பதிவு பண்ணியிருக்காரு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அவர் கொண்டு வந்த மாற்றங்கள், அவர் போட்ட அந்த பிளானு, அவர் கொண்டு வந்த ஸ்ட்ராட்டஜி, அவர் தீபக் கூடாவெல்லாம் வந்து 4 ஓவர் போட வச்சது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஹர்திக் பாண்டியாவோட அந்த பிரில்லியன்ஸ் நமக்கு நிச்சயமாக புரிய வருதுங்க. ஸோ இந்த ஃபார்ம் அப்படியே இவங்க வந்து கண்டினியூ பண்ணும், வரக்கூடிய மேட்ச்சில் வின் பண்ணணும் அப்படின்றது ஒவ்வொரு இந்திய ரசிகனோட எண்ணமாக இருந்துகிட்டு இருக்கு. முதல் படியே சரியாக கடந்திருக்கிற ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா அடுத்த மேட்ச்லையும் ஜெயிச்சு வந்து சீரீஸை வின் பண்ணுவாரா, அதே போல் பார்த்தீங்கன்னா அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய பங்களாதேஷ் தொடர்லையும் இதை வந்து கண்டினியூ பண்ணுவாரா, அப்படி இந்தியாவோட 2020 பர்மனன்ட் கேப்டனாக மாறுவாரா அப்படின்றது எல்லா ரசிகளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ சோ மச்.